பாவூர்ச்சத்திரத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாவூர்ச்சத்திரம் சுரண்டை ரோடு குறும்பலாபேரி வழக்கு கீழ்ப்புறம் உள்ள அணு ஹோட்டலில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வையற்றோர்களால் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்கம், பாவூர்ச்சத்திரம் கண்தான விழிப்புணர்வு குழு, கீழப்பாவூர் விழிக்கொடை கழகம், ஜான் மில்டன் ட்ரஸ்ட் ஃபார் பிளைண்ட், தென்காசி என்ற பார்வை இழந்தோர் வாழ்வில் ஒளியேற்றும் அறக்கட்டளையுடன் சில்வர் ஜூப்ளி 8891 சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஃபிசிக்ஸ் பேட்ச் நண்பர்கள், செல்வநாயகம் மெடிக்கல் மிஷன் ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டன. விலையில்லா கல்வி, நாட்டு மருத்துவம் ஆகியவற்றுடன் மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய மக்கள் ஆகியோருக்கு அன்னதானம் 2007 முதல் தன் சொந்த பணத்தில் செய்து வருகிறார் எஸ். அருள் செல்வராஜ் என்ற பெயருடைய அத்தியூத்து சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரி ஆசிரியர். அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மூலம் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அவர்கள் இருப்பிடம் சென்று 100 பேருக்கு மதிய இந்த சேவைக்கு தன்னார்வ தொண்டுள்ளம் கொண்ட 20 இளைஞர்கள் கொண்ட டேனி அண்ட் கோ நண்பர்கள் சிறப்பாக செயல்பட்டு அன்னதானம் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் முனைவர் அரிமா அருணாச்சலம், முன்னாள் தலைவர் அரிமா வெண்ணிலா நாடார், முன்னாள் தலைவர் அரிமா கௌதமன், ஜான் மில்டன் ட்ரஸ்ட் ஃபார் பிளைண்ட் தென்காசி நிர்வாகி ஜனாதிபதியிடம் சரம் ஸ்ரீ பட்டம் பெற்ற திரு சித்திரைக்கண்ணன், உதவியாளர் திரு மீனாட்சி சுந்தரம், தேசிய கதிர் நிருபர் திரு மாரிச்செல்வன், வணக்கம் இந்தியா நிருபர் திரு ஆறுமுகம், ஜெய்சக்தி அச்சக உரிமையாளர் திரு சுடலைக்கண்ணன், திரு செல்லதுரை, அணு ஹோட்டல் உரிமையாளர் திரு தங்கபாண்டியன், ஞானதீபம் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். ஒரு பெயர் சொல்ல விரும்பாத நல்ல மனிதர் தனது 2 வயது பேத்தி நேவிஸ் பிறந்த நாளான 5/8/2021 அன்னதான செலவினை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் அரிமா அருணாச்சலம் என்ற அந்தமான் அருண், பவூர்ச்சத்திரம் கண்தான விழிப்புணர்வு குழு தலைவர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் சர்வீஸ் சேரிட்டிஸ் பிரியாத்தி என்ற 324 ஏ மாவட்டத்தினுடைய ஆளுநர் PMJF என்ஜினியர் வி ஜெகநாதன் அவருடைய தலைமையின் கீழ் 2021-22 ஆண்டுக்கான இந்த நிகழ்ச்சியில் இன்று பவூர்ச்சத்திரம் JMT அண்ட் SMC இவங்களோட இணைந்து இவர் ஐயா சித்திரைக்கண்ணன் தென்காசி அவருடைய தலைமையின் கீழே அவர் ஒரு மாற்றுத்திறனாளியே மற்றவர்களுக்கு இலவச நிகழ்ச்சியிலே எங்களையும் கலந்து கொள்ளுமாறு அழைத்தார்கள். அதன் அழைப்பின் பேரில் என்னோட அரிமா சங்கத்திலிருந்து அரிமா முன்னாள் தலைவர் கண்ணிநாடார், முன்னாள் தலைவர் கௌதமன் ஆகிய எல்லோரும் கலந்து கொண்டோம். மற்ற உறுப்பினர்களாக வர முடியாத ஒரு சூழல் அவசரமாக வந்ததனால் இப்படி ஒரு அருமையான சேவை எங்களுக்கு இன்டர்நேஷனல் சர்வீஸில் ஹங்கர் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஹங்கர் என்ன, பசிப்பிடி போக்குதல். யாராக இருந்தாலும் பசி என்று வந்தவர்களுக்கு உணவளித்தல், அந்த அந்த ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக ஐயா சித்திரகண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருள் செல்வராஜ் 10 வருஷமாக எனக்கு பழக்கம். நானும் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்துள்ளேன். 1981 ஆண்டு ஊனமுற்றோர் ஆண்டில் கோவை மாவட்ட ஸ்ரீ சாரதாமல்லில் படியில் அமர்த்தப்பட்டேன். டாக்டர் மனோகர டேவிட் அவர்களின் உதவியோடு வேலையில் அமர்த்தப்பட்டேன். 1985 ஆண்டு தேசிய விருது ஜனாதிபதி வெங்கடாமன் தேசிய விருது பெற்றேன். 1991 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாலராம டெக்ஸ்டைல் செங்கோட்டைக்கு மாற்றப்பட்டு தொலைபேசி இயக்குநராக பணியாற்றி வந்தேன். தற்பொழுது ஓய்வு பெற்று விட்டேன். பார்வையற்றோருக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி மிஸ்டர் அருள் செல்வராஜ், லயன்ஸ் கிளப் அரிமா சங்க தலைவர் அருண் சார் அவர்களும், முன்னாள் தலைவர் அவர்களும், கௌதமன் சார் அவர்களுடைய உதவியுடனும் மற்றும் அருள் செல்வர் மற்ற அவருடைய பையன்கள் சோசியல் சர்வீஸ் டேனியல், பிரவீன், அவருடைய மிஸ்ஸஸ் ஆகிய அவருடைய உதவியுடன் என்னுடைய நண்பர் குடும்ப நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய எல்லாருடைய ஆதரவுடனும் மற்றும் பல சமூக சேவர்களுடைய உதவியுடனும் பார்வையற்றோருக்கு நிறைய சேவை செய்ய காத்திருக்கிறோம். துணை ட்ரஸ்ட் செல்வநாயகம் மெடிக்கல் மிஷன் இணைந்து பல திட்டங்களை வைத்துள்ளோம். பார்வையற்ற வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. 3% வேலைவாய்ப்பும் பின்தங்கி கொண்டிருக்கிறது. 1981 ஆண்டு நாங்கள் அந்த அடிப்படையில் வேலையில் அமர்த்தப்பட்டோம். இந்த சட்டங்கள்லாம் இப்போ தளர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். பாடுபட உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தருமாறு பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்வில் கலைஞர் திருவேட்டு நிலையில் பிறந்தவன். என்னுடைய அப்பா சுப்பையா கோனார், அவர் இறந்துவிட்டார். 1968 முதல் பாளையங்கோட்டை பார்வையற்றோர் பள்ளியில் படித்தேன். பின்னர் சென்ட் ஜான்ஸ் பள்ளியில் படித்து கல்லூரியை முடித்துவிட்டு கோயம்புத்தூர் சென்றேன். கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணாவில் எம்ஏ முடித்துவிட்டு தேசிய பஞ்சாலையில் அமர்த்தப்பட்டேன். பார்வையற்ற வெளியிழந்த பெண்களுக்கு இதுவரை 470 பேருக்கு திருமணம் பிளைண்ட் டு பிளைண்ட் திருமணம் செய்து வைத்துள்ளோம். பார்வையற்றோர் வேலைவாய்ப்புக்காக நாங்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில திட்டங்களுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சுக்கணும். உங்களுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு முழுமையாக தேவை. நம்மளுடைய அரிமா சங்கத்துடன் எங்களை இணைத்து ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய நண்பர் அருள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக எங்களோடு இருக்கிறார். பிளைண்டுக்கு சர்வீஸ் பண்ணுகிறார். இன்னும் பார்வையற்றோர் இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்கலாம் என்ற திட்டம் போட்டு நாங்கள் அருண் சாரும் அந்த அருள் செல்வராஜும் அரிமா சங்கத்து உதவிகளும் மற்ற சோசியல் சர்வீஸ் அனைவருக்கும் நன்றிகளை குறிப்பிட்டு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பிடுகிறேன். இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல மாட்டேன். பாவூர்ச்சத்திரம் சென்றில் அரிமா சங்கத்தோடு இணைந்து பாவூர்ச்சத்திரம் கண்கால விழிப்புணர்வு குழு என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய அரிமா கேஆர்பி இளங்கோ அவர்கள் நீண்ட காலமாக கடுமையான போராட்டத்துடன் இதுவரை 295 ஜோடி கண்களை தானமாக பெற்று இந்த சமூகத்திலே 1000க்கும் மேற்பட்டவர்களுடைய கண் பார்வை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் எங்களுக்கு இணையானது என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன்.